ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் பிளாக் தான். ரெண்டாவது அண்ணியோட தம்பி வீட்டில் வந்து வடகாப்பு, அதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஃபங்க்ஷன் ஈரோட்டில் தான். வெனஸ்டே நாங்கள் டியூஸ்டே நைட்டு அம்மா வீட்டுக்கு வந்து ஈரோட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மார்னிங் ஒரு 7:00 வந்து எழுந்தேன். எழுந்ததுமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன். நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்து ரெடி ஆகணும், அதனால் லேட் ஆகிடும். வந்து குயிக்காகி வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன். அம்மா வந்து ஒரு கப் காஃபி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா முந்தின நாள் வந்து சாரீ ப்ரீபெய்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அது ப்ரீபெய்ட் பண்ணி வச்சுட்டு ரெடியானோம்னா எனக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக வேலை முடிகிற மாதிரி வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பல்லு பாட் வந்து ப்ரீபெய்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி வியர் பண்ணுறது பீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த சாரீ. இது வந்து ஒரு அழகான ரெயின்போ கலர் சாரீ, ஆர்கான்சா மெட்டீரியல், ரொம்ப லைட் வெயிட், கட்டியிருக்கதே வந்து எனக்கு தெரியவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பேஜோட டீட்டெயில்ஸ் கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சாரி வந்து ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் போடுறது மேக்கப்னு சொல்ல முடியாது, ஒரு சிம்பிளான கோ டு லுக். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின், லிப் இதெல்லாம் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிடுவேன். ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறது பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் தான், அது காலி ஆயிடுச்சு. அம்மா வீட்டில் இருந்தது வேசினோட மாய்ஸ்சரைஸ் அதை யூஸ் பண்ணிட்டேன். லிப்ஸ்க்கு வந்து ப்ளம்மோட லிப் பாம். இந்த ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஐப்ரோஸ்க்கு ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ அண்ட் ஜெல் லைனர். இது வந்து ஒரு ப்ரெஷ்ஷோட வரும், ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்ளிகேஷன் வந்து பென்சிலை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரெஷ்ஷில் போடும்போது அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஐப்ரோஸ் வந்து எப்பயுமே மிடிலிருந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ அதனால் மிடிலேருந்து ஃபில் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இது முடித்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னா இந்த கன்சிலர் பேலட்டில் என்னோடய ஷேடுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து எங்கெங்கே கொஞ்சம் பிளாக்காக இருக்க மாதிரி தெரியுதோ அங்கே வச்சு கையாலேயே வந்து ப்ளெண்ட் பண்ணிடுவேன். எனக்கு பியூட்டி பிளெண்டர் ப்ரஷ் அந்தளவுக்கு யூஸ் பண்ண தெரியாது, அதனால் கையால் பிளெண்ட் பண்ணாலே அப்ளிகேஷன் வந்து நீட்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற கன்சீலர் பேலட் பார்த்தீங்கன்னா பர்பிளோட கன்சீலர் ஃபீல்ட் ஏஜென்ட் 4 வந்து ஷேட். நான் யூஸ் பண்ணுற பொருளை ஆன்லைனில் வாங்கியிருந்தேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ஆட் பண்ணுவேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கை கொஞ்சமாக எடுத்து சீக்ஸில் வந்து அப்ளை பண்ணால் ப்ளஷ் போட்ட மாதிரி ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும். அதை போட்டு முடிச்சிட்டோம்னா மேக்கப் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சது. ஃபைனலாக வந்து மஸ்காரா. எனக்கு ஐ மேக்கப்புக்கு வந்து ஐலைனரோ இல்லை காஜலோ அந்த அளவுக்கு செட் ஆகாது. நான் குயிக்காக வந்து கையை வச்சு தேய்ச்சிருவேன், அது வந்து பார்க்குறக்கே ஆக்வர்டாக வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால வந்து மஸ்காரா மட்டும் போட்டு கடைசியாக வந்து கோகுல் சண்டர் பவுடர் போட்டு முடிச்சா வந்து என்னோட மேக்கப் வந்து முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ்டைல். என்னோட சிம்பிளான கோ டு ஹேர்ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் பிளேட்னு நிறைய பேத்துக்கு வந்து தெரியும். இப்பயுமே வந்து என்னால் போட முடியும், ஆனால் இன்னைக்கு போடுற ஹேர்ஸ்டைல் எங்கள் அக்கா வீடு கிரகப்பிரவேசத்தில் நான் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து போட்டு காமிக்க சொல்லி எனக்கு கேட்டிருந்தீங்க. இதை நான் வந்து ஒரு யூடியூப் ஷார்ட் வீடியோ பார்த்து தான் வந்து ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்திருந்தது. பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரை நீங்கள் வந்து நீங்கள் பன் வைக்கிறதுக்கு எந்த மாதிரி மேல் செக்ஷன் எடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்து ரப்பர் பன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரப்பர் பேண்டை வந்து லூஸ் பண்ணி ரெண்டாக வந்து பிரித்து வெளியில் இருக்க முடிய உள்ளே வந்து ட்விஸ்ட் பண்ணி மறுபடியும் வெளியே வந்து எடுக்கணும். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து பஃப் வைக்கிறதுக்கு ரொம்ப வந்து முன்னாடி எடுத்துடாதீங்க, ரெண்டு ஐப்ரோவும் எண்ட் ஆகிற இடத்துலேருந்து மார்க் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளே ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரோல் ஆகிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரப்பர் பேண்டை நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெண்டு காது சைடு வந்து எடுத்து பண்ண போகிறோம். காது சைடு எடுக்கும்போது முன்னாடி மட்டும் எடுக்காமல் நாம் வந்து ஃப்ரெஞ்ச் பிளேட்டுக்கு எப்படி எண்டு வரைக்கும் வந்து முடி எடுப்போமோ அதே மாதிரி காதுலேருந்து எடுத்து அந்த எண்டு வரைக்கும் முடி எடுத்து நல்லா கோம் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டு மறுபடியும் ரெண்டாக பிரித்து உள்ள முடியை ட்விஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து டைட் பண்ணிங்கன்னா நல்லா ரோல் ஆகும், பார்க்குறக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டு ட்விஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எல்லா முடியும் ஒன்று சேர்த்து கீழே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோம்னா ஹேர்ஸ்டைல் வந்து முடிஞ்சுது. ரப்பர் பேண்ட் போடும்போது ரெண்டு காது சைடு இருக்கதும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கீழே இருக்க முடி கொஞ்சம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா முடியும் சேர்த்து ரப்பர் பேண்ட் போடுங்க. ஒருவேளை நீங்கள் கோம்ப் வச்சு சீவினிங்க அப்படின்னா ரப்பர் பேண்டில் வந்து இழுத்து வெளியே வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் அந்த மாதிரி பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட்டு தான் போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் கையால் சேர்த்திங்கனாலே நீட்டாக இருக்கும். இப்போ எல்லா முடியும் ஒன்று சேர்த்து நல்லா
கோம் பண்ணி விட்டோம்னா ஹேர்ஸ்டைல் வந்து முடிஞ்சது. ஹேர்ஸ்டைல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க. ரேஹனுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா குயிக்காக வந்து சாரீ கட்டி ரெடி ஆகியாச்சு. இந்த ஹேர்ஸ்டைலுக்கு நீங்கள் மல்லிகைப்பூ இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். ரெண்டாக வந்து மடித்து ரெண்டு சைடு வந்து ஹேர்பின் வச்சு பின் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் தோடும் டாலரை வந்து சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ ஒயிட் கலரில் வந்து ஸ்ட்ரெட்டு என்னோடய பர்த்டேக்கு எடுத்த அந்த டாலர் வந்து நான் இந்த செயினோட வந்து போட்டிருந்தேன். ரொம்ப நீட்டாக இருந்தது இந்த லுக்கு. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து லைட்டாக லிப்ஸ்டிக். ஸோ என்னோட ஹேர்ஸ்டைல் மேக்கப் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து முடிஞ்சது. வளகாப்பு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான சாப்பாடு, அதுக்கப்புறம் சாம்பார் ரசம் எல்லாம் போடுவாங்க. ஸோ வெரைட்டி ரைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு மூணாவது அக்கா வீடு பார்த்திங்கன்னா அங்கேருந்து பக்கம்தான். என்னோடய ஃபஸ்ட் அக்கா பையனுக்கு வந்து அன்றைக்கி பர்த்டே, அங்கே போயிட்டு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பணும். ஜேசிபி வச்சு என்ன பண்ணலாம்? மண் இல்லாமா மண் எங்க? ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எதுவுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் ஃப்ரைடே தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரைடே வந்து மார்னிங் ரொட்டீன், யூஸ்வலான மார்னிங் ரொட்டீன் தான். ஃப்ரைடே அப்படின்னா சாம்பார் தான். சாம்பார், பருப்பு ரசம், அவரக்காய் பொரியல் இதெல்லாம் தான் வந்து அம்மா அன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட்டாக சமையல் வேலையெல்லாம் இருக்காது. அம்மா வந்து காலையில் சமையல் வேலையப்பையும் பார்த்துக்குவாங்க, நான் வந்து நைட் சமையல் வேலையை வந்து பார்த்துக்குவேன். ஸோ அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க, எனக்கு ரொம்ப போர் அடிச்சது, என்ன பண்ணுறேன்னு தெரியல. பார்த்தேன் துணி ஷெல்ஃப்லாம் ரொம்ப கலைஞ்சிருந்தது. அதுவும் அம்மாவோட பிளவுஸ் செக்ஷன் ரொம்பவே மோசமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் மடித்து எடுத்து வைக்கலாம். மற்ற டைமில் அம்மாவுக்கு வந்து அந்தளவுக்கு வீட்டில் டைம் இருக்காது. அதனால் ஊருக்கு வந்தேன்னா என்னால் முடிஞ்சதை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு போவேன். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா துணி மடித்து வச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை. ஈவினிங் வந்து ஏதாவது ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரைடே அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து விளக்கு பற்றி வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலையெல்லாம்.
இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது ஒரு சிம்பிளான நார்த் இந்தியன் ஈவினிங் ஸ்நாக் தான், டோக்லா ரெசிபி. இது ஈவினிங் ஸ்நாக்காக இல்லை வந்து ஸ்வீட்டன்னு கூட எனக்கு தெரியல. நான் ரொம்ப சிம்பிள் தான், கடலைமாவை வச்சு குயிக்காக வந்து செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் வந்து கடலைமாவை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 1 பேக்கெட் வந்து ஈனோ சேர்த்துக்கலாம். ஈனோ சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு அந்த அளவுக்கு ஹெல்தி இல்லை தான். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதுவே வந்து ரெகுலர் ஹேபிட்டாக இருந்தால் உடம்புக்கு வந்து அது கெடுதல். அதனால் ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு ஈனோ வேணானா எலுமிச்ச மரத்தோட சாரும் சோடாப்பும் வந்து கலந்துக்கலாம். ரெண்டுமே ஒரே எஃபெக்ட் தான் வந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் இது போட்டிங்கனாலே சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஸோ பேட்டர் நல்லா ஃப்ளஃபியாக அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இட்லி எப்படி வேக வைக்குமோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் கீழே கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க பேட்டர் ஊற்றணும். அப்படின்னா வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஈவன் பண்ணி விட்டுட்டு ஒரு 20-25 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சோம்னா நல்லா ஃப்ளஃபியாக வந்து ரெடி ஆகிரும். ஸோ அது வேகறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது கடைசியாக வந்து ஒரு சிரப் வந்து சேர்ப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, 3 கீரை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 1 பிஞ்ச் வந்து உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதெல்லாம் நல்லா வந்து வறுபட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு சிரப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது கம்பிப்பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் சிரப் மேலே போர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். சிரப் வந்து 2 நிமிஷம் கொதிச்சதும் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆகிடுச்சு, அது நல்லா வெந்து வந்துருச்சு. செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இதை ஆற வச்சு கவுத்தணும் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் அப்படியே அழகாக வந்துடும். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு தெரியும். நான் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணேன். நீங்கள் நிறையா ரெடி பண்ணிங்கன்னா நல்லா பேட்டர் ரைஸ் ஆகி வரும். இது உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிரப் வந்து சேர்த்துட்டோம்னா டோக்லா வந்து ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு யூஸ்வலாக கடலைமாவில் செஞ்ச ஐட்டம்ஸ்லாம் அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். சூப்பராக வந்திருந்தது. குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், உங்களுக்கு எந்த டைப் பிளாக்ஸ் எந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அதை பொறுத்து நான் இனிமேல் பிளாக்ஸ் வந்து போடுறேன். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye-bye.